ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவ ஆத்மாக்களுக்கும் வரக்கூடிய சம்பூர்ண ராஜ்யத்தில் நாம் ஆளக்கூடிய எல்லா மகான் ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ எல்லாருமே சரி, பாபாவுடைய நினைவிலிருந்து வெற்றி கொடி கட்டிவிட்டோம். இன்றைய நாள் அழகாக போய்விட்டது, நன்றாக சென்று விட்டது, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு அவ்விக்த மாதத்தும் எல்லாருமே புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மௌன மொழியில் தன்னுடைய என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, என்னென்ன அந்த கவனக்குறைவு இருக்கிறதோ, என்னென்ன எல்லாமே சரி பாபாவோட ஒப்படைத்து விட்டு நாம் முழுமையாக சம்பூர்ணமாகணும். இன்னைக்கு கூட வரதானே சொன்னாங்களா, டபுள் லைட் பரிசா ஆகணும். அந்த நிலையை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். இது போல் இன்றைக்கி விசேஷம் வந்து பாபா எந்த ஒரு காலேஜிலுமே சரி, எந்த ஒரு ஸ்கூல்லும் சரி, எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, சின்னவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள் எங்கே படிப்பார்கள் என்றால் நம்ம ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் மட்டும்தான். சின்ன குழந்தை கூட அழகாக முரளி வாசிப்பார்கள், பெரிய குழந்தைகளோட முரளி வாசிப்பார்கள், நிறைய கமெண்ட்ரி கொடுப்பார்கள், இப்படியாக விதவிதமாக இருப்பார்கள். வரக்கூடிய காலத்தில் கூட அகலைகள், கணிகைகள், மலை ஜாதியினர் அப்படி எல்லாருமே வருவாங்க இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு. நிறைய பேர் கேட்டு பயனடைஞ்சிருக்கின்றார்கள். நிறைய இந்த ஈஸ்வரிய வித்யாலயத்தில் நிறைய புத்தகத்தெல்லாம் படித்து பாருங்கள், விதவிதமாக இருக்கும் வந்து அனுபவம். நிறைய பாபா வந்து மேஜிக் பண்ணியிருப்பார், அனுபவம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு எல்லாருமே சரி. ஒருத்தர் டிரான்ஸில் போயிட்டு கிருஷ்ணரை பார்த்துன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் 100 பேர் கொலை பண்ணிட்டு பாபாவோட சேவை பண்ணுறாங்க, தமிழ் படிக்க தெரியாதவங்க வந்து இங்கே இந்தியில் வந்து தூள் கலப்புறாங்க ஈஸ்வரிய வித்யாலயத்தில். ஸோ இது சொல்லப்போனால் பெரிய புத்தகமே எழுதலாம், இன்னும் ரெக்கார்டு வாங்கலாம். ஆனால் இது எல்லாம் மறைமுகம், இது யாருக்கும் புரியாது. பாண்டவர்களுக்கும் சிவசக்திகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியும், பாபா என்ன சொல்ல வருகிறார் என்று. ஸோ அதுபோல் இன்றைக்கி பாபா இன்றைக்கி விதவிதமாக எல்லாருக்குமே சுகம் ஊக்கம் உற்சாகம் கொடுக்கணும். மனம் முடிந்த போர்களுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும், சக்திகளை கொடுத்து அவர்களையும் சக்திவான மாற்ற வேண்டும். நம்முடைய படிப்பு எது வரைக்கும் இந்த ஆத்ம உடம்பு விட்டு போகுதோ அது வரைக்கும் நாம் படித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி என்று இன்றைக்கி முரளியில் விதவிதமாக பாபா முரளி சொல்லிவிட்டார். அதே போல் நம்ம இன்னொரு இந்த அவிக்த மாதத்தில் வந்து சாகாரி நிலை, ஆகாரி நிலை, அப்புறம் நிராகாரி நிலை, இந்த மூணு நிலை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும், அந்த ஒளி உடலை எப்படி நம்ம ஆக்டிவேட் செய்ய வேண்டும், எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அந்த ஒளி உடலை பயன்படுத்தி மற்றவர்களை நம்முடைய பக்கத்தில் எப்படி ஈர்க்க வேண்டும், எப்படி பாபாவுடைய அருகில் நம்ம கொண்டு வர வேண்டும். ஸோ இப்படியாக அந்த ஒளி உடலை நம்ம எப்படி அனுபவம் செய்ய வேண்டும், இந்த சாகார உடலில் இருந்தாலுமே சரி அந்த ஒளி உடலை தினம் தினம் ஒரு நொடிக்கில் வந்து சூட்சமாக தானே போகணும், ஒரு நொடியில் தூய்மையான ஆத்மாவாக அந்த பரந்தாமத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். அதற்காக அந்த ஒளி உடலை நம்ம எப்படிலாம் எழுப்பலாம், அதுக்கு என்னென்ன யுக்திகள் வேண்டும், அதுக்கு முதல்ல வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சாகாரி நிலை அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அதே போல் எல்லோருக்குமே நன்றிகள் சொல்ல வேண்டும், கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நன்றிகள், நம்ம உடுத்தி இருக்கின்ற உடைகளுக்கு கூட நம்ம மறைமுகமாக யாரோ ஒருத்தர் துணி செஞ்சு எந்த ஒரு துணியாக இருந்தாலும் அதை நம்ம போட்டிருக்கோம், காரணம் மறைமுகமாக நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு ஆத்மா. நம்ம சாப்பிடணும்னா ஏதோ ஒரு ஆத்மா மறைமுகமாக நமக்கு கொடுக்கின்றது அந்த உணவு, அது நீராக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறாங்க மறைமுகமாக நமக்கு உதவி செய்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து என்ன செய்யணும், பரிசாவாக மாறி அந்த ஆகாரி நிலையிலிருந்து அவங்களுக்கு மன சக்திகளை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சங்கமயுக பிராமணர்களுடைய நிலையாக இருக்கிறது. அதனால் அந்த சாகாரி நிலை வந்து முதலில் என்ன செய்ய வேண்டும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஒளி உடலை எழுப்புன்னா நம்ம சாகார அந்த உடம்பில் இருந்தாலுமே அந்த ஒளி உடல் நம்முடைய உடம்பில் இருக்கிறது, நான் ஆத்மா, அந்த நிலையை நம்ம அனுபவம் செய்வதற்காக நல்ல ஒரு பாடலை போடணும், மெலோடியாக போடணும், பாட்டு ரொம்ப அமைதியாக போட்டு அந்த பாட்டு கேட்கும்பொழுது அந்த ஒளி உடலை எழுப்பலாம். அதற்கு நம்ம விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி, கலரைசேஷன் பண்ணாலும் சரி,
இமேஜினேஷன் பண்ணாலும் சரி, எப்படியா அப்படி பாட்டு கேட்டாலும் சரி, அந்த நேச்சர் அந்த இயற்கையான மெலோடி அந்த சாங்கை கேட்கும் பொழுது அதனுடைய கற்பனுடைய அடிப்படையில் அந்த ஒலி உடலை நம்ம எழுப்பலாம், மூன்றாவது கண்ணை எழுப்பலாம். ஸோ இது பாரு, அந்த சாகார உடலை நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம சுவர்த்தில் நம்ம சுவர்த்தில் அங்கே வந்து இயற்கையான படங்கள் வைத்துக்கொண்டு அதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த ரசிக்கணும் அந்த காட்சிகளை. நம்ம நைட்டில் சமைக்கிறோம், அது வேஸ்ட் இருக்குது, அது கூட இருந்தால் கூட அந்த தூய்மையினுடைய அளவுகள் குறையும், அந்த வைப்ரேஷன் வரும். இதுமாரி மெலோடி சாங்ஸு பாபாவுடைய ஞானத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா ப்யூராக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடுத்து இருக்கின்ற உடைகள், நம்முடைய ட்ரெஸ் கோடு, இது எல்லாமே வந்து இந்த ஒலி உடலை எழுப்புறதுக்கு முக்கிய மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், அந்த உணவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது இந்த பிராமண வாழ்க்கையில். அதனால் நாம் இருக்கக்கூடிய அந்த சாகார நிலையில் வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் நல்ல தூய்மையான பார்வை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும். ஸோ இப்படியாக அந்த சாகர நிலையை வந்து நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். முக்தி ஜீவன் முக்தி நல்லா இங்கே அனுபவம் செய்ய வேண்டும் இந்த உடம்பில் இருந்து கொண்டே. இதுதான் சாகார நிலை, அதாவது சாகாரி நிலைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரண்ட்லாம் இருக்கும் வீட்டில், அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த வாசனை திரவியங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு யோகா பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, இயற்கையாக நேச்சுரலாக சாங்கு வேண்டாம் போட்டுக்கலாம், பட் இருந்தாலும் மெலோடிஸை போட்டு கேட்கும் பொழுது அதனுடைய ஒலி உடலை வந்து நம்ம எழுப்பலாம். இப்போ பாருங்கள், அந்த ஒலி உடலை எழுப்புறதுக்காக ஒரு ஒரு கற்பனையாக நம்ம வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். எப்படின்னா, அப்படியே நேராக உட்கார்ந்து கொண்டு என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். அப்படியே ஸ்கேன் பண்ணலாம், அப்படியே முழு உடலே நம்ம அதாவது மண்ணாலான உடம்பு உள்ள ஒலி உடலான ஒரு லைட் பாடி இருக்குது, ரெண்டு பேர் அனுபவம் செய்ய வேண்டும் இந்த சாகாரி நிலை. அப்படியே ஸ்கேன் பண்ணலாம், அப்படியே நம்ம டாக்டருங்கெலாம் வந்து உடம்பு எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், அது போல் நம்ம ஆத்மா திருஷ்டியில் அப்படியே ஸ்கேன் பண்ணலாம். ஆத்மா நிராகாரமாக உலகத்திலிருந்து வந்து இப்போ சாகாரி உடலில் நான் இருக்கின்றேன். என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கின்றது. என்னுடைய தலையினுடைய சுட்டி அந்த ஒளி வட்டம் அதாவது தூய்மையினுடைய வட்டம் சுட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி கழுத்து வரைக்கும் நான் ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதன் கீழே இதயம், வயிறு, கால்கள் எல்லாமே இரண்டு விதமான மண்ணாலான உடம்பும் ஒளியான உடம்பும் இருக்கின்றது. இப்படி நான் ஸ்கேன் செய்து கொண்டிருக்கின்றேன், அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றேன். இது சாகாரி நிலை. நம் உடம்பில் ஆத்மா ஒலி உடல் இருக்கின்றது, அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் நன்றிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களிடமிருந்து நானும் ஆசீர்வாதம் வாங்குகின்றேன், நானும் ஆசீர்வாதம் கொடுக்கின்றேன். அவர்களிடமிருந்து நானும் வரதானங்களை வாங்குகின்றேன், நானும் அவர்களுக்கு வரதானத்தை கொடுக்கின்றேன். அந்த முக்தி ஜீவன் முக்தி நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்னுடைய சாகார நிலை என்ன அழகாக இருக்கின்றது. ஸோ இது போல் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அது துணி நம்ம நிறைய வருஷங்கள் வைத்திருந்தாலுமே அதை கூட நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடாது, அதை மற்றவங்களுக்கு கொடுத்து விடலாம், அவங்க யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது போல் வந்து விதவிதமாக நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது அந்த ஒலி உடலை நம்ம எழுப்பிடலாம், ஆக்டிவேட் பண்ணலாம். சரி, நம்ம ஒலி உடலை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தேவை, நமக்கு என்ன வேலை நெக்ஸ்ட்டு? அதனால் பாபா அடிக்கடி சொல்வது உண்டு, அந்த ஆகார நிலையை நான் அனுபவம் செய்ய வேண்டும். ஓர் இடத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் மன சேவை செய்யலாம், அதான் ஒலி உடலினுடைய சேவையாக இருக்கின்றது. அதுதான் பரிசுன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே பிரம்மகுமார் ஈஸ்வரி வித்யாலயத்தில் பரிசுன்னு சொல்வார்கள். அந்த ஆகார நிலையை அனுபவம் செய்ய வேண்டால் இப்பொழுது நான் என்னுடைய உடம்பிலிருந்து அந்த ஒலி உடல் மெதுவாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சாகார நிலையிலிருந்து அதனுடைய அலைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் சென்றுவிடும். ஆனால் ஆகார நிலையிலிருந்து உலகம் முழுவதும் நாம் மனசை சேவை செய்து எல்லோருக்கும் மனசாந்தியை கொடுக்க முடியும். அதற்காக இப்பொழுது என்னுடைய உடம்பிலிருந்து மெதுமெதுவாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த
முழுவதுமான அந்த ஆகார நிலையில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய மனக்கண் மூலமாக, அந்த ஒளி உடலின் மூலமாக மனம் புத்தி சம்ஸ்காரத்தை நான் ஸ்கேன் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இதயம் லைட்டாக இருக்கின்றது. என்னுடைய கணையம், என்னுடைய நுரையீரல் எல்லாம் பவித்திரமாக இருக்கின்றது. என்னுடைய கால்கள், என்னுடைய கைகள் எல்லாம் ஒளிவுடலாக என்னை போல் அப்பொழுது இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய மனக்கண் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் மனசேவை செய்து கொண்டிருக்கின்றேன். விலகி இருக்கின்றேன், ஆனால் மற்றவர்கள் மீது எனக்கு அன்பு இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய தேகத்தினுடைய சம்பந்தம் எதுவும் கிடையாது. நான் ஒளி உடலாக இருக்கின்றேன். எனக்கு பசி எடுக்காது, யார் மீதும் வெறுப்பு ஏற்படாது. எல்லோர் மீதும் எனக்கு அன்பு இருக்கும். அவர்களுடைய மனதின் மூலமாக என்ன நினைக்கின்றார்களோ நான் உடனடியாக சென்று அவர்களுக்கு சேவை செய்துவிட்டு வந்து விடுவேன். இதுதான் ஆகார நிலை. இதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பஞ்ச தத்துவங்களை தாண்டி நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பஞ்ச தத்துவங்களுடைய ஈர்ப்பு எனக்கு வரவில்லை. இதை நன்றாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய மனக்கண் மூலமாக சம்பூர்ண பரிசவாக சூட்சம வதனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இது வந்து ஆகார நிலை. இது வந்து எல்லா எந்த சமயத்தில் வேண்டுமோ இது ஒரு நொடியில் நடந்து முடிக்க விட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும், துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அந்த ஆகார நிலையிலிருந்து எல்லாருக்கும் மன சேவை செய்ய முடியும். 100% இதில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதை அனுபவம் செய்ய வேண்டும். அது வந்து கற்பனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்க கொடுக்க தான் நம்முடைய அந்த ஆகார நிலையை நம்ம அனுபவம் செய்ய முடியும். அந்த உப்ராம் நிலையை அனுபவம் செய்ய முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது. அந்த ஆகார நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். இப்படியாக நம்ம செய்துவிட்டு அடுத்து நிராகார நிலை. நிராகார நிலையம் என்பது என்ன? ஒளி, அதாவது ஆத்மா மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த ஒளி உடல் அங்கே பார்க்க முடியாது. அந்த சாகார உடலினுடைய நினைவு கூட வரக்கூடாது. நம்முடைய உடம்பிலிருந்து நம்ம அனுபவம் செய்ய வேண்டியது மனக்கண் மூலமாக, புத்தி மூலமாக. இப்போ எப்படி நம்ம ஆகார நிலையை அந்த பரிசாவனுடைய கற்பனையாக, அதனுடைய விஷுவலைசேஷனு, கலரைசேஷனு, ஒயிட் கலராக இருக்கா அப்படின்றலாம் கற்பனை பண்ணிட்டு நம்ம பேசுகிறோம் பாப்தாதா எதிரில். அதே போல் பரந்தாமத்தில் சிவபாபா நிராகாராக இருக்கின்றார். அவரை போல் நாம் மாற வேண்டும். இந்த உடம்பில் இருந்து கொண்டு கொஞ்சம் கூட 1% அளவு கூட இதனுடைய சாகாரினுடைய நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், சரீர சம்பந்தம், கனெக்ஷன், தொடர்பு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. அதுபோல் அந்த உடம்பு கரைந்து விட வேண்டும். அந்த பரிச நிலை கூட வரவே கூடாது. அந்த பரந்தாமத்தில் எப்படி ஒளிப்புள்ளியாக பலவிதமான கோடி ஆத்மாக்கள் அங்கு இருக்கின்றார்கள், அதை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த நிராகாரி நிலையை அங்கிருந்து ஜோலா சுரூபம் அல்லது விதை சுரூபத்திலிருந்து இந்த உலகத்திற்கு சக்திகளை கொடுத்தால் பவர்ஃபுல்லாக சென்றுவிடும் எல்லோருக்கும். இதை நாம் இந்த 3 நிலையம் 1 செகண்டில் முடித்து விட வேண்டும். நம்முடைய மனக்கண் மூலமாக இதை செய்து முடிக்க வேண்டும். இதுதான் பிராமணர்களுடைய இந்த 3 நிலை மிக முக்கியமாக இருக்கின்றது. நிராகார நிலை, ஆகார நிலை, சாக்கார நிலை. நம்ம சாக்கார நிலையிலிருந்து பயிற்சி செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்முடைய அந்த தூய்மையினுடைய அலைகள் போகும். அதே ஆகார நிலையிலிருந்தால் எல்லா உலகத்தினுடைய நம்ம ஆகார நிலை சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாருடைய அட்லாண்டிக் கடல், பெருங்கடல், வங்காள விரிகுடா, எல்லா கண்டங்களும் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். சைனா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்படியாக நமக்கு உடனடியாக அந்த பரிசம் சொன்ன உடனே நமக்கு வந்துவிட வேண்டும். அப்படியே அந்த நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் சக்திகளை. அதே போல் நம்ம அந்த 7 கோள்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அந்த பரிசம் ஆகிவிட்டால் ஆகார நிலையை. அதே போல் தான் நிராகார நிலையும் அடிக்கடி நம்ம அதை எமர்ஜி செய்து அந்த நிராகார நிலையை நாம் அனுபவம் செய்து எல்லா ஆத்மாக்களும் சக்திகளை கொடுக்க முடியும். ஜோலா சுரூபமாக, விதை சுரூபமாக இருந்து அதை அனுபவம் செய்து செய்து நம்ம பார்க்கும் பொழுது 1 நொடியில் நம் வீடு திரும்பி விடலாம். சரிதானே? எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 3 நிலையும் இன்றைய நாள் மட்டும் கிடையாது, தினம் தினம் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். 1 நொடியில் பரந்தாமத்திற்கு போக வேண்டும், 1 நொடியில்
அந்த ஆகார நிலை அனுபவம் செய்ய வேண்டும், ஒரு நொடியில் சாகார நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். இப்படியாக இந்த மூன்று நிலையை நம்ம அடிக்கடி சோதனை செய்து நம்ம இந்த நிலையை அனுபவம் செய்து விட்டு வீடு திரும்பி விடலாம், நம்ம சொந்த வீட்டிற்கு. சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. மீண்டும் நாளை காலை அமிர்த வேளையில் உங்களை பரிசாமியுடைய ராஜ்யத்தை சந்திக்கலாம் சம்பூர்ணமாக. ஓம் சாந்தி.